மற்றும் ஒரு தமிழா தமிழா நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறோம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா தமிழா. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றும் நன்மைகள் பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் கஜாரியா செராமிக்ஸ் கோப்ரோசைட் பை யாஸ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். பொதுவாகவே வந்து பெண் குழந்தைகள் எல்லாம் அப்பாக்களுக்கு ரொம்ப நெருக்கமாகவும் ஆம்பளை பிள்ளைகள்லாம் அம்மாவுக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கும்னு சொல்லுவாங்க. ஆனால் ஒரு குழந்தை பிறந்ததுன்னு பார்த்தீங்கன்னா குறிப்பாக பெண் குழந்தைகள் வந்து அம்மாக்களின் விருப்பத்திற்கு ஏற்ப தான் வளர்கிறாங்க. அந்த பிள்ளை ஒரு 3 வயசு குழந்தையாக இருக்கும்போது அதற்கான சாய்ஸ் கிடையாது. அம்மாவினுடைய விருப்ப வண்ணம் விருப்ப கலர் தான் பொண்ணுடைய விருப்பமான ட்ரெஸ் ஆகுது. அம்மா எந்த மாதிரி உடை அலங்காரமோ அப்படித்தான் ஒரு குழந்தைய ரெடி பண்ணுறாங்க. பொம்பளை பிள்ளைய அம்மாவுக்கு என்ன நகை பிடிக்குமோ அந்த நகை தான் பொம்பளை பிள்ளைக்கு அணிவிக்கப்படுது. அப்படி தன் தாயினுடைய ரசனை எதுவாக இருக்கிறதோ அதுவாகவே தான் ஒரு பெண் குழந்தை வளர்க்கப்படுகிறது. அந்த பெண் குழந்தை முத முதல்ல தன் தாய்கிட்ட எங்கே கான்ட்ராக்ட் ஆக ஆரம்பிக்கிறான்னா ஒரு 13-14 வயசில் விவரம் தெரிய ஆரம்பிக்கும் போது அப்படி ஒன்று அம்மா கொடுத்ததே போட்டுக்க வேண்டியதில்லை. எனக்கு வேறு வேணும், எனக்கு இந்த கலர் பிடிக்கல, இந்த தோடு பிடிக்கல, என்னை இந்த மாதிரி கண்டிக்கிற பிடிக்கலன்னு சொல்லி 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 அது எந்த இடத்துல மாபெரும் முரணாக வந்து நிற்கிது அம்மாவுக்கு முன்னுக்கும்னா திருமணம்ங்கிற இடம் வரும்பொழுது முழுக்க அம்மா ஓல்ட் ஃபேஷனாக இருக்காங்க, நம்ம விருப்பத்தில் இல்லை, என்னுடைய விருப்பம் எதையும் அம்மா கேட்க மாட்டேங்கிறாங்கிற இடத்துல தான் மகள் முழுமையாக ஒரு தாயை கான்ட்ராக்ட் பண்ண ஆரம்பிக்கிறாள். அந்த கான்ட்ரடிக்ஷனுக்காகத்தான் அவசரமாக அப்பா தோளுக்கு பின்னாடி போய் ஒளிய ஆரம்பிக்கிறாள். அதனால தான் இன்றைக்கி தலைப்பில் என்ன பேசணும்னு நினச்சோம்னா திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாவும் எங்கெல்லாம் முரணாகிறாங்கன்னு பேசணும்னு நினச்சோம். இப்போ டு ஸ்டார்ட் வித் அம்மாக்கள்கிட்ட சொல்லணும்னா நீங்கள் வந்து திருமண பேச்சு எடுத்தோன்னா உங்கள் மகளுடைய உடனடி ரியாக்ஷன் என்ன? உடனே ஏதாவது சாப்பிடாம வீட்டில் அடம் பிடிக்கிறது. அப்பா கிட்ட என்னென்னா என்னை வந்து வீட்டை விட்டு துரத்துறதுக்காக அம்மா பிளானிங் பண்ணுறாங்க, நான் உங்களை விட்டு போக எனக்கு மனசு இல்லை, நீங்கள் எப்படியாச்சும் அம்மா கிட்ட சொல்லிவிடுங்க, இல்லைன்னா ஒரு வார்த்தை விடுவாங்க சார், கல்யாண பேச்சு எடுத்தவங்க ரெண்டு பேரையும் போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லிவிடுவாங்க சார். வேற கல்யாண பேச்சு எடுத்தால் உங்களுடைய பொண்ணுடைய உடல் ரியாக்ஷன் என்ன? நல்லா சிரிப்பாக ஜாலியாக இருப்பாள் வீட்டில். அதை சொன்னால் மட்டும் எவனா ஒருத்தர் எதனா ஒன்று கொடுத்துட்டா போதும், ஜாதகத்தை தூக்கிட்டு போகணும்னு நீங்க அந்த பேச்செல்லாம் பேசாதீங்க. இங்கே உங்களை மாதிரி கல்யாணம் பண்ணிவிட்டு குழந்தைய பெற்றுக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே நான் இருக்கணுமா, என்னை எதுக்கு படிக்க வச்சிங்க, நான் படித்ததுக்கு நான் சம்பாதிக்கணும், நான் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸ் பண்ணிக்கிட்ட அப்புறம் தான் நீங்கள் அதை பற்றி நீங்கள் திங்க் பண்ணணும், அதுக்கு முன்னாடி எதுவுமே பேசாதீங்கன்னு சொல்லுவாங்க. ஓகே, திருமண பேச்சு எடுத்த உடனே உங்கள் பொண்ணு ரியாக்ஷன் என்ன? கல்யாண பேச்சு ஆரம்பித்த உடனே அவங்க கேட்குற முதல் வார்த்தை, நான் உங்களுக்கு இப்போ பாரமாக இருக்கேனா, ஏன் இவ்வளோ அவசரப்படுறீங்க, எனக்கு ஏஜ் இருக்குல்ல, நிதானமாக பண்ணலாமே. எமோஷனல் அட்டாக் பண்ணுறது? எஸ் சார், கண்டிப்பாக. ஓகே, திருமண பேச்சு எடுத்தால் பெண் ரியாக்ஷன் கேட்டால் எல்லோரும் பெரும்பான்மை என்னென்ன படிப்பை முடிப்பதாகவோ படித்து முடிச்சு வேலைக்கு போகிறதாவோ பணம் சம்பாதிக்கிறதாவோ அடுத்தடுத்த கடத்த ஒன்று சொல்லியிருக்காங்க. ஆனால் நமக்கு என்னவாக இருக்கும்னா இந்த அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் கல்யாண பேச்சே தான் வேலையான்னு இருக்கும். அப்படி எந்த மாதிரி சிச்சுவேஷன்லாம் எந்த தருணங்கள்லாம் அவங்க கல்யாண பேச்ச நைஸா ஆரம்பிக்கிறாங்க? இப்போ மார்க் ஏதாச்சும் கம்மியாயிடுச்சுன்னா உனக்கு கல்யாணம் பண்ணதான் வேலை, மார்க் கம்மியாயிடுச்சுன்னா உனக்குலாம் கல்யாணம் பண்ணதான் வேலை, மார்க் கம்மியாச்சு, போன செம நிறைய எடுத்தேன், இந்த செம பார் கம்மியாயிடுச்சு, பேசாம கல்யாணம் பண்ணிக்கோ, ஜாலியா இருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டார்கெட் அதான் இருக்கும். ஓகே, மார்க் குறைஞ்சா உடனே கல்யாணம் பேச்சு ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி வேற எந்த தருணத்துல உங்க அம்மா கல்யாணம் பேச்சு ஆரம்பிக்கிறாங்க? இப்போ நான் கோர்ஸ் முடிச்சுட்டு வந்து ஜஸ்ட் 1 மந்த் தான் ஆச்சு, 1 மந்த்தில் இன்னும் வேலை கிடைக்கலையா, அப்புறம் எதுக்கு உன்னை படிக்க வச்சோம், பேசாமல் கல்யாணம் பண்ணிட்டு போய் செட்டில் ஆக வேண்டித்தானே அப்படின்னு நான் வேலை கிடைக்கலன்னு சொன்னாலே அவங்க வந்துட்டு அப்படின்னா கல்யாணம் பண்ணிக்க வேண்டித்தானே, செட்டில் ஆகுது, கல்யாணம் பண்ணிட்டு கூட செட்டில் ஆகலாம், நீ எதுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்றேன். படிச்சு முடிச்சு 1 மாதத்தில் எப்படிமா வேலை கிடைக்கும்? ஓகே, வேற யார் எந்த தருணங்களில் அம்மாக்கள் கல்யாண பேச்சு எடுக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? 3 வயசில் இருக்கிற பொண்ணுலாம் கல்யாணம் பண்ணிக்கிச்சு, குழந்தை பெற்றுக்கிச்சு, நீ ஏன் பண்ணிக்க மாட்டேக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. எனக்கு இப்போ 22 ஏஜ் தான் ஆகுது, நான் ஒரு ஜாப்பில் உட்காந்துருக்கேன், இன்னும் ஒரு 2 இயர்ஸ் போட்டுமா நான் ஓரளவுக்கு செட்டில்ட் ஆயிடுறேன், உங்களை வந்து நான் கஷ்டப்படுத்த விரும்பல, என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் மணி சேவ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால், நாங்கள் இவ்வளோ நாள் படிக்க வச்சோம், இவ்வளோ தூரம் எங்களுக்கு பார்த்துக்க தெரிஞ்ச, எனக்கு அதை பார்த்துக்க முடியாதா, நீ ஏன் வேணான்னு சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லை அந்த எல்லாரும் சொல்கிறீங்க இல்லை செட்டில் ஆகிறோம் செட்டில் ஆகிறோம்னு, அந்த செட்டில் ஆகுறதுன்னா என்ன? வாழ்க்கையில் செட்டில் ஆகுனா ஒரு வீடு கொஞ்சம் ப்ராப்ளம் அளவில் போதுமான அளவு சார். இல்லைம்மா, போதுமான அளவு தான், ஒருத்தங்க 4000 அடி போதும், ஒருத்தங்க 400 அடி போதும், உங்களுக்கு போதுமான அளவு எது? 2 பெட்ரூம் 1 ஹால் கிச்சன் 1000 சதுர அடி அந்த மாதிரி இருந்தால் போதும். வீடு ஒன்று, அப்புறம் வந்து ஓரளவுக்கு ப்ராப்பர்ட்டி கொஞ்சம் லேண்ட் இருந்தால், ஓரளவுக்கு எவ்வளவு? 4 ஏக்கர் 5 ஏக்கர் லேண்ட் இருந்தால் ஓகே. 1000 சதுர அடியில் ஒரு வீடு, 5 ஏக்கர் நிலம், அப்புறம் அவ்வளோ இருந்தால் போதும் சார். அதுக்கப்புறம் ஃபியூச்சரில் அதுக்கப்புறம் நானே என் ஹஸ்பண்டு சம்பாதிச்சுப்போம் சார். ஓகே, அது அது ஹஸ்பண்டுன்னு வரப்போகிறார் ஒருத்தர், அவரோட சேர்ந்து சம்பாதிக்க போகிற அளவு டார்கெட் என்ன? அவர் ஒரு 30,000 வாங்கினா போதும், நான் இப்போ வந்து 10,000 வாங்குறேன், இன்னும் கொஞ்சம் போச்சுன்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகும், இப்போ மந்த்துக்கு ஒரு 50,000 இருந்தால் ஓகே சார். சரி, இப்போ நீங்கள் அதாவது தெளிவாக இருக்கீங்க, நீங்கள் 10,000 ரூபா சம்பாதிக்கிறேன், என் கணவன் 30,000 ரூபா சம்பாதிச்சா போதும், 30,000 மேலே இல்லையா,
30,000 தான் நல்லது அப்படின்னு. இப்போ நீங்கள் இந்த 10,000 1,000 சதுர அடி வீடும் அந்த 5 ஏக்கர் நிலமும் வாங்குறதுக்கு 30,000 சம்பாதிக்கிற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா அந்த இடத்த டார்கெட் சீக்கிரம் அச்சீவ் பண்ணிடலாம்ல. அதுக்கு தான் சார் இப்போலேருந்து நான் அவரை வந்து கஷ்டப்படுத்த விரும்பலைங்க சார். நான் சேர்த்து வச்சு ஓரளவுக்கு கொஞ்சம் சேமிப்பு வந்ததுக்கு அப்புறம் அங்கே போயிட்டு என்னுடைய மாமியார் வீட்டில் என் மாமியார் சொல்லக்கூடாது என் பையன் சம்பாதிச்சு என் பையன் கட்டின வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டு நோகாமல் உட்காந்துட்டுருக்கா அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. அதனால வந்து நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சேவ் பண்ணி கொடுக்கணும். கல்யாணமோ கணவனோ கணவனுடைய சம்பளமோ இல்லை கணவனுடைய மாமியார் சொல்ல அம்மா சொல்லக்கூடாது இல்லையா? யாருடைய அம்மாக்கள் எந்த தருணங்களில் திருமண பேச்சு ஆரம்பிக்கிறாங்க? நான் ப்ராஜெக்ட் இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார், பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் சேனலில் ஒரு தொலைக்காட்சியில் தொகுப்பாளராக ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். அது மட்டும் இல்லாமல் கலைத்துறையிலலாம் அப்பப்போ வந்து மேடை நாடகங்கள் அதெல்லாம் வேறு பண்ணிகிட்ருக்கேன். இத்தனை துறைகள்லேயும் வந்து நான் ஜாயின் பண்ணி என்னோடய ஒர்க் பண்ணாலும் ஏதாவது ஃப்ரீ டைம்ஸில் நான் வீட்டில் இருந்தாலும் எங்கள் அம்மா அப்பா வந்து சொல்லுவாங்க, என்ன என்னப்பா இன்றைக்கி எங்கேயும் போகலையா, வீட்லேயே இருக்கியே, வீட்டில் தூங்கிட்டுருக்கியே, இன்றைக்கி எதுவும் ஒர்க் இல்லையா, எங்கேயும் ப்ரோக்ராம் இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் பேசாமல், கல்யாணம் பண்ணி வச்சுட்டா வீட்லேயே இப்படி தூங்கிட்டு இருப்பல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நாள் நான் வீட்டில் இருந்தால் கூட ஒரு நாளை வீணாக்கிட்டியே அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க. ஏமா இத்தனை வேலை பார்க்குறாங்க ஒரு பிள்ளை, ஒரே ஒரு நாள் வீட்டில் இருந்தால் உடனே சரி சரி அப்போ கிளம்ப கல்யாணத்தை பண்ண வேண்டியதான் உனக்குன்னு நடந்தது இல்லைங்க சார். நல்லா துரு துருன்னு இருப்பாங்க சார், எப்போவுமே நல்லா ஆக்டிவாக இருப்பா. அது கொஞ்சம் ஒரு மாதிரி கொஞ்சம் லேட்டாக எந்திரிச்சிட்டா கூட என்னாச்சு ஏதாச்சுன்ற ஒரு பதட்டமாக இருக்கிற மாதிரி தோணும். அதனால தான் அந்த மாதிரி கேட்கறது. அதுக்கு கல்யாணம் மருந்து இல்லை சார், அந்த அந்த ஸ்டேஜ் வந்ததுமே நம்ம கல்யாணம் பண்ணி கொடுக்குறது தானே சார் முறை. ஆ ஓகே, இப்போ நான் கேட்குறேன் என்னென்னா, ஒரு திருமணத்தில் உங்கள்கிட்ட எந்த விஷயத்துலலாம் உங்கள் பொண்ணு வேறுபட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? சார் நான் ஊட்டி தான், ஊட்டிலேருந்து வரோம். ஆனால் அங்கே ஊட்டியில் வந்து விவசாயம் தோட்டம் வீடு அந்த மாதிரிலாம் நல்லா வசதியாக இருக்காங்க. அந்த மாதிரி மாப்பிள்ளையெல்லாம் வராங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த மாதிரி நீ மேரேஜ் பண்ணிக்கோ, நல்லா ஃபுல் செட்டில் ஆகிடலன்னா அதெல்லாம் முடியாது அந்த மாதிரியெல்லாம் அப்படின்னு சொல்கிறேன். நான் ஹாஸ்டல்லேருந்து என்னோடய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு நானும் என் தம்பியும் அன்றைக்கி காலையில் தான் இறங்கணும், 6 மணிக்கு இறங்கணும். எங்கே இறங்குறீங்க? வீட்டுக்கு. ஹாஸ்டல்லேருந்து எல்லா ஸ்டப்ஸ் எல்லாம் பேக் பண்ணிவிட்டு வந்தோம். வந்து 9 மணிக்கு நான் எந்திரிச்சேன், எனக்கு பசிக்குதே சாப்பிடலான்னு எந்திரிச்சேன். எந்திரிச்சோடனே பாரு, நீ படித்து முடிச்சுட்டு வந்துட்ட, இனி லைஃப்பில் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும், லைஃப்பில் செட்டில் ஆகணும், இவ்வளோ வருஷம் நீ வந்து இதெல்லாம் பண்ணணும், நான் அச்சீவ் பண்ணணும்லாம் சொல்லிட்டு இருந்த, அதெல்லாம் நீ வந்து செகண்டரியாக வச்சுக்கோ, இப்போ நல்ல மாப்பிள்ள வந்தால் நீ கல்யாணம் பண்ணிட்டு போயிடும் சொல்லி வந்து அந்த ஒரு 2 ஹார்ஸோ 3 ஹார்ஸ் கூட நிம்மதியாக கூட தூங்கலை, உடனே ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லை சார், அது ஆக்சுவலாக ஒரு அம்மாவாக நான் நினைக்கிற தப்புன்னு எனக்கு தோணல அவன் சொல்கிறத பொறுத்து. ஏன்னா நல்ல மாப்பிள்ள அலையன்ஸ் வருது, வருதுனால நீ அது வந்து டிசைட் பண்ணிக்கோ. ஏன்னா திருப்பி ஒரு 4 வருஷம் கழித்து உனக்கு அந்த மாதிரி வரும் கிடைக்குமான்றது நம்ம தேடணும் கஷ்டம் அப்படின்னு நான் சொல்கிறேங்க சார். வேறு அது வேறு எதுவும் இல்லை. யாரெல்லாம் நீங்கள் வந்து மாப்பிள்ளை வந்து கவர்மெண்ட் வேலையில் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நான் வந்து வீட்டோட மாப்பிள்ளையாக இருக்கணும்னு கேட்டுட்ருக்கேன் சார். பட் ஆனால் அவங்க வந்து என்னை வந்து பெரிய ஃபேமிலியில் தான் கட்டி கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா நாங்கள் இருக்கிறதே 3 பேர் தான். ஸோ வந்து நான் அப்பா அம்மா நான் 3 பேர் மட்டும். ஆமாம், அப்போ வந்து நான் அவங்கள விட்டுட்டு நான் அப்படி போக முடியும். ஸோ அதனால் எனக்கு வீட்டோட மாப்பிள்ளை தான் வேணும் நான் சொல்லிட்டு இருக்கேன். பட் ஆனால் அவங்க ஒத்துக்கவே மாட்டுறாங்க. கரெக்ட் தான், அவங்களும் அதான் சொல்லுவாங்க, பெரிய குடும்பத்தை கல்யாணம் பண்ண தானே ஒருத்தர் வீட்டோட மாப்பிள்ளை வருவார், அவரும் ஒத்த பிள்ளை இருந்தால் எப்படி வருவார்? நான் என்ன சொல்கிறேன், அவங்க அம்மா அப்பாவும் இருக்கட்டும், நம்ம அப்பா அம்மாவும் இருக்கட்டும், நம்ம மட்டும் ஒரு தனியாக ஒரு ஃபேமிலி இது வீடு எடுத்து தனியாக இருக்கலாம் அப்படின்றேன். அவங்க ஃபேமிலியாக இருக்கட்டும், என் நம்பரும் இருக்கலாம். அவங்க அப்பா அம்மா இருக்கட்டும், ஆனால் அந்த பையன் சிங்கிள் பையனாக தான் இருக்கணும். அக்கா தங்கச்சியில் இருக்க இது ரொம்ப ஓவர் சார். இவளுக்கு ஃபேமிலி வேணுமா, அவனுக்கு ஃபேமிலி இருக்கக்கூடாதா, இது எந்த விதத்தில் நியாயம் சார்? இல்லை இருக்கக்கூடாது சொல்லி அவன் அவன் வேண்டாம் தான் சொல்கிறா. இல்லை வீட்டோட மாப்பிளே சொல்லுங்க, போட்டு புதுசாக ஒரு ஸ்கீம் சொல்கிறாங்க. எப்படி சார், புரியல சார். இப்போ நீங்கள் ஒரு வீட்டில் இருக்கீங்களா, எங்கே இருக்கீங்க வீடு உங்களுக்கு? நாங்கள் ட்ரிபிள்கேனில் இருக்கோம். ட்ரிபிள்கேனில் இருக்க பொண்ணும் அம்மாவும் அப்பாவும் வரசவாக்கத்தில் இருக்க ஒரு பையனும் அம்மாவும் அப்பாவும் டி நகர் ஒரு வீடு எடுத்து ஒன்றா இருக்குது அதானம்மா? கரெக்ட் சார். இனிமே தான் சார் அந்த மாதிரி தேடணும். அம்மாவுக்கு இதுவே புரியுது. கல்யாண பேச்சு எடுத்தா உங்களை போலீஸில் பிடிச்சி கொடுத்துருவேன். இப்படியே பிளாக் பண்ணுறா சார். ஓ நீங்கள் பயப்படுறீங்க? என்ன சார் பண்ணுறது, எங்கள் மாமியார்லாம் எனக்கு குழந்தை மாதிரி சார். ஆனால் இதுதான் சார் எனக்கு மாமியாரே வந்திருக்கு. என்னை வச்சு செய்கிறா சார். ஒன்றும் இல்லை சார், 2 மந்த்துக்கு முன்னாடி எனக்கு அப்பண்டிஸ் ஆப்ரேஷன் நடந்துச்சு. ஆப்ரேஷன் முடிஞ்சு ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் என்ன சொன்னாங்க, அவங்களுக்கு நல்லா காய்ச்சின தண்ணியும் ரசம் சாதம் கொடுங்க சார். ரசம் சாதம் வைக்கிறது அவ்வளோ கஷ்டமா சார்? எங்கேயோ சாப்பாடு ஆர்டர் கொடுத்து வர வச்சு. எங்கே ஆர்டர் கொடுத்தீங்க ரசத்தை? ஆர்டர் பண்ணிட்டேன் சார் ஆன்லைனில். ரசம் சாப்பாடு கேட்டாங்க, ஆர்டர் பண்ணி வர வச்சு கொடுத்துட்டே இருந்தேன். 3 நாளில் டைஃபாய்டுன்ட்டாங்க சார்.
மறுபடியும் ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிஷன் ஆகிட்டு டைஃபாய்டுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தும் ஒன்றுமே இது பண்ண முடியல சார். ஒரே இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு. கேட்டால் சேராத ஃபுட்டெல்லாம் நான் சாப்பிட்டதுனால அந்த இதுவாகிட்டு மறுபடியும் ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க சார். இப்போ புரியுதா ஏன் கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்களை அனுப்பணும்னு நினைக்கிறாங்கன்னு? சார் அது செய்ய தெரியும். அதாவது சமைச்சா ஒரு மாதிரி டஸ்ட் அலர்ஜி இருமல் வருது சார். இப்ப தெரியுதா ஏன் நீங்க கூடவே இருக்க சொல்றாங்க தெரியும்னு? கல்யாணம் பண்ணி போனோம்னா ரசம் எல்லாம் வைக்கணும். அதுக்குதான் சார் அவ சொல்றா உன்னை வந்து ஏன் நான் வீட்டோட, ஆனா அந்த டாபிக் சொன்னா சார் வீட்டுல ஏன் வீட்டோட மாப்பிள்ள தேடுறேன் தெரியுமா? ஒரு வேலைக்காரி மிச்சம், ஒரு வாட்ச்மேன் மிச்சமா சார். நீ அதாவது ரசசாதத்தை ஆன்லைன் ஆர்டர் பண்ண கூட பரவாயில்ல. அதுக்கு அப்பா அம்மா கூட வச்சுக்க போறேன்னா எனக்கு ஒரு வேலைக்காரி மிச்சம், ஒரு வாட்ச்மேன் மிச்சம் நான் சொல்லுவீங்க? அப்படிலாம் சொல்ல சார். அதாவது அவங்க கூட இருப்பாங்களே சார், எனக்கு எதுவுமே செய்ய தெரியாது, அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களே. அதான் இப்போ உங்க நோக்கம் வந்து அதான், அதுக்காக தான் வச்சுக்கணும் இப்ப கூட. அப்படிலாம் இல்ல சார். அந்த வரப்போற பையனுடைய அப்பா அம்மா வருவாங்களே அவங்களுக்கு என்ன போஸ்ட் கொடுத்துருக்கீங்க? நிலைமை அதோ கதி. வந்துட்ட பிறகு பாத்துக்கலாம் சார், பிளான் பண்ணிக்கலாம் சார். அவங்களுக்கும் ஆபரேஷன் ரெடி பண்ணணும் சார். அம்மாக்கள் வந்து திரும்ப திரும்ப பொண்ணு கல்யாணத்தை பற்றி பேசிகிட்டே இருக்காங்க. இதில் எத்தனை பேர் உங்களுடைய காதலையோ உங்களுடைய க்ரஷையோ உங்களுடைய விருப்பத்தையோ அம்மா கிட்ட பேசியிருக்கீங்க? சார் நான் வந்து ஸ்கூலிங் படிக்கும் போது நான் அம்மா கிட்ட சொல்லியிருக்கேன், அம்மா எனக்கு லைட்டாக க்ரஷ் இருக்க மாதிரி இருக்கு, ஆக்சுவலி அவங்கள லவ் மேரேஜ் தான். அவங்கள அப்படியே ஓகேம்மா, ஓகே ஓகே இப்போ வேண்டாம், ஆனால் வந்து காலேஜ் டேஸில் பண்ணலான்னு சொன்னாங்க. காலேஜ் டேஸில் சொன்னேன் மம்மி நான் இப்போ லவ் பண்ணலாம்ல மம்மி. ஆ பண்ணலாண்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஃபோன் பாஸ்வேர்ட் எல்லாமே அவங்களுக்கு தெரியணும். எனக்குன்ட்டு ஒரு ப்ரைவசி அவங்க கொடுத்ததே இல்லை. ஆனால் மீது எல்லா விஷயமும் இவங்களே தான் பேம்பர் பண்ணணும், மற்றவங்க யாரும் உள்ளே வரக்கூடாது. ஆனால் வந்து நீ லவ் மேரேஜ் பண்ணிக்கலாம், ஆனால் லவ் பண்ண விட்டதில்லை அவங்க என்ன. இது என்னோடய முடிவு இல்லை இல்லையா? நான் எங்கள் மாமனாருக்கு மாமியார் மச்சினர் எல்லாம் இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்லணும் இல்லையா? நீங்கள் அப்படி தான் கேட்டு காலிச்சிங்களா? இல்லை அது அப்போ வந்து அப்போல்லாம் வேறங்க, இப்போ வந்து நம்ப முடிய மாட்டேன் யாரும் எப்படி இருக்காங்கன்ட்டு பயமாக இருக்குது. இல்லை பிள்ளைங்களை வெளியே அனுப்புறதுக்கே நமக்கு பயமாக இருக்குது, அதனால அந்த லவ் பற்றி நினச்சாலே பயமாக இருக்குது. இப்போது நம்ம ஒரு மாதிரி நம்ம நினைக்கிறோம் எப்படி கல்யாணம் பெற்றோர்களாக இருக்க பயம் அது. ஓகே, வேற யாரு உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்களுடைய க்ரஷ் காதல் ப்ரொப்போசல் எல்லாத்தையும் பகிர்ந்துருக்கீங்க? நிறைய சொல்லியிருக்கேன் சார், நிறைய வந்திருக்கு, அது எல்லாமே சொல்லுவேன். ஸோ சொல்லும் போது ஓ அப்படியாமா, ஆ எல்லாம் ரியாக்ஷன்லாம் பயங்கரமாக கொடுப்பாங்க. கொடுத்துட்டு நல்ல பையனாக இருந்தால் பார்க்கலாமா, நல்லா இருந்தால் இது பண்ணலாமான்வாங்க. அது கொஞ்சம் தள்ளி கேப் விட்டுட்டு திரும்பி வர ஆரம்பிப்பாங்க. இருந்தாலும்மா நம்ம பார்த்து மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணுற மாப்பிள்ள மாதிரி வராதுமா, ஒத்துக்கிற மாதிரி சொல்லிட்டு திடீர்னு அப்படியே ஸ்டாப் பண்ணுவாங்க, அதை மைண்டை சேஞ்ச் பண்ணுவாங்க டே. சார் இந்த ஏஜில் வந்து அவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுக்கணும் சார், அப்போ தான் அவங்க வந்து நம்ம வழிக்கு வந்துட்டே இருப்பாங்க. சரி அம்மா கிட்ட ஓப்பனாக ஃப்ரீயாக பேசலான்ட்டு இப்போ அவங்க கண்ணுக்கெல்லாம் வந்து பல பலன்னு இருக்கிறதெல்லாம் பட்டா தெரியும், ஆனால் அது வந்து வேற விதமாகவும் இருக்கும். அப்ப நம்ம வந்து புரிய வைக்கிறதுலயும் ஒண்ணு இருக்கு இல்ல சார். நம்ம மொத்த பேர் சிரிக்கறாங்க அப்படி கரெக்ட் தானே சார். இப்ப வர்றதெல்லாம் சும்மா ஒரு டைம் பாஸுக்காக ஒரு பிட் அவனுங்க போட்டு போறானுங்க, அதெல்லாம் நல்லதுன்னு நினைச்சு இவங்க வந்து நம்ம கிட்ட சொல்றாங்க சார். இப்ப நிறைய வந்துடுச்சு சார் ஆன்லைன்ல, நாங்க போட்டாலே அந்த பையனை பத்தி எல்லாமே வருது. நாங்க பாக்குறோம், நாங்க பார்த்துதான், நாங்க க்ரஷ்னா உடனே பார்த்த உடனே எல்லாம் க்ரஷ் வராது. அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்ட பிறகுதான் நான் வந்து இவங்க கிட்ட சொல்றதே. ஆக்சுவலி 12th வரைக்கும் நான் ரொம்ப இன்னசென்ட்டாக இருந்த கிளாஸில் யாராவது ஏதாவது சொன்னால் கூட உடனே போய் சொல்லிடுவேன். இல்லை காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல ஆரம்பித்தாங்க, லவ் எல்லாம் நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது, இதெல்லாம் பண்ணக்கூடாது. அம்மா கொஞ்சம் வருஷம் முன்னாடி வரைக்கும் நீ வேற சொன்னிய, இப்போ ஏன் அம்மா மாற்றி சொல்கிற அப்படின்னா, இல்லை இல்லை அதை அப்படித்தான். அப்போ என் தம்பி எனக்கும் அவனுக்கும் 4 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ், அவனுக்கு இன்னும் அதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்புறம் நான் சொன்னேன் அவனுக்கு மட்டும் ஏன் இப்போவும் அப்படி சொல்கிற அப்படின்னா, அவன் வயசு வரப்போ நான் டக்குன்னு மாற்றிடுவேன், என்ன வந்து அதையும் வச்சுக்க மாட்டேன். அப்புறம் காலேஜ் வந்ததுக்கு அப்புறம் எனக்கே ஒரு பயம் வந்துடுச்சு, சப்போஸ் நம்ம க்ரஷ்னு போய் சொன்னா கூட சப்போஸ் அவங்க அதை நெக்ஸ்ட் லெவல் நினைச்சிட்டு என்ன வெளியே அனுப்பாம என்னோட ஃப்ரீடம் எடுத்துருவாங்களோன்னு சொல்லிட்டு சும்மா சொன்ன கூட நான் சொல்ல மாட்டேன். ஓகே, ஏன்னா பெரும்பான்மையா பிள்ளைய வந்து எப்ப ஷேர் பண்ணாம போறாங்களா, நம்முடைய சுதந்திரம் கெட்டு போயிருமோ, அதை நிப்பாட்டிடுவாங்களோ நினைச்சுதான் பெற்றோர்கள்ட்ட பேசாம விலக ஆரம்பிக்கிறாங்க இல்லையா? 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கம் தான் எங்களுக்கு ஓட்டுரிமை தராங்க. நாங்கள் ஒரு நாட்டு தலைவனையே சூஸ் பண்ணும்போது எங்களால் எங்களோட வீட்டு தலைவனை சூஸ் பண்ண முடியாதா? முடியாது, முடியாதுமா. 18 இயர்ஸ் என்ன முடியும் உங்களுக்கு? 25 இயர்ஸ் பண்ணுங்க, 20 இயர்ஸ் கூட பண்ணுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் 18 இயர்ஸில் எல்லாமே புரிஞ்சுக்க சொன்னீங்க அது ஒத்துக்க முடியாது. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் அரசாங்கமே தரானே பாப்பா சொல்லிச்சிருக்கோம் சார், அதுக்கு சொல்கிறேன். நாங்கள் ஃபோனில் எல்லாமே தெரியுது, எல்லாமே போட்டால் வந்தது சொன்னேன்லம்மா. நீ என்ன வருதுமா ஃபோனில்?
அவங்க அப்பா அம்மா டீட்டெயில்ஸ்லாம் அவங்க அப்பாக்கே கால் பண்ணி கேட்பேன். இல்லை அவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க டீட்டெயில்ஸ் அது வீட்டுக்கே போய் சர்ச் பண்ணி பார்ப்பேன் நான் எப்படி இருக்கான் அந்த பையன் எப்படி முன்னாடியே ஃபாலோ பண்ணி எப்படி இருக்கான்னு கண்டுபிடிச்சிருவேன். எப்படி இருக்க ஃபாலோ பண்ணி கண்டுபிடிப்பியா? ஆமாம். நீ என்ன ஃபாலோ பண்ணாலும் என்ன இது பண்ண அப்பா அம்மா கிட்ட கேட்டால் கூட பையனுங்க வேலை என்ன செய்யணுமோ அதை கரெக்டாக செய்வானுங்க. நாங்கள் அவங்கள சூஸ் பண்ணல, நாங்கள் வந்து இது மாதிரி க்ரஷ் இருக்குன்னு வீட்டில் சொல்கிறோம், வீட்டில் சொல்லி அவங்கள பார்க்க சொல்கிறோம். நாங்கள் பார்க்க சொல்லுவேன், நீ தான் சொன்ன இல்லை இப்போ போனான் தட்டினா எல்லாம் வந்துருது. அதுதான் டீ நாங்கள் பார்த்துட்டு எங்கள் அப்பா கிட்ட சொல்லுவோம் நான் சொல்லு ஃபர்ஸ்ட்டு அவங்க வீட்டு அட்ரஸ் வருது டீ அட்ரஸ் போய் பார்ப்பேன். சொன்னால் பரவாயில்லையே பேரஸை போய் பார்த்துருவாங்க. என்னன்னா அந்த அம்மா சொல்றதுக்கெல்லாம் உங்க அம்மா ஆமாமா தலையிடுறாங்க. ஓகேவா? இருக்குமா அவங்க சொல்ல வர என்னன்னா நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க அந்த பையன் நல்ல பையனா இல்லையான்னு? சார் இவங்களே வந்து 20, 25, 28 ஏஜ்லயே பசங்க மெச்சூர் நல்லா வருதுங்க குழந்தைங்க. நான் இப்ப குழந்தைங்களை பத்தி எதுவும் தப்பு சொல்லல, எல்லாமே மெச்சூரிட்டி அவங்க தெரியும் யாரு என்ன ஏதுன்னு சொல்லி புரிஞ்சுப்பாங்க அந்த ஏஜ் அவங்களுக்கு வரும்போது. ஓ நீங்க சொல்ற 18 வயசு அது வேண்டாங்கிறதான். ஆ இந்த பொண்ணுக்கு மற்றதில் இவ்வளோ தெளிவாக பேசுகிறாங்க ஆன்லைன், ஐ மீன் பப்ளிக் நெட்ஒர்க்கில் வந்துட்டு தட்டுனா எல்லாம் வந்துடும்னு. பப்ளிக் நெட்ஒர்க்கில் எல்லாமே ஃபேக் ஃபஸ்ட்டு. எது உண்மைன்னு நினைக்கிறீங்க? ஒரு ப்ரொஃபைல் எடுத்து அதில் நீங்கள் ஒழுங்காக எதாவது இருக்குதான்னு பார்த்து சொல்லிவிடுங்க. அந்த பையனோட கேரக்டர் ஆகட்டும், இல்லை பர்சனல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்களான்னு பாருங்கள். நெஜ் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேக்ஸ் எல்லாமே. எதை நம்பி நீங்கள் அந்த பையனை ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் சர்வீல் பண்ணுறீங்க? இல்லை இல்லை, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ப்ரொஃபைல் பார்த்து பண்ணுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நான் ஒன்றும் அவங்களை கல்யாணம் பண்ணிக்க போகிறேனோ சொல்ல, என்னோடய க்ரஷ்ஷு நான் இது மாதிரி எங்கள் வீட்டில் போய் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி மாப்பிள்ள இருந்தால் எனக்கு ஓகேமான்னு சொல்ல போகிறேன். அவங்க விசாரிக்க போகிறாங்க, நான் ஒன்றும் விசாரிக்காமல் நான் ஒன்றும் லவ் பண்ணுறேன்னு நான் சொல்லவே இல்லை. அதாவது அவர்கள் எல்லா அம்மாக்களும் திரும்ப திரும்ப மைக் வாங்கணும்னு ஏன் உங்களுக்கு பதில் சொல்கிறாங்கன்னா உங்கள் மூலமாக அவர்கள் உங்களுக்கு சொல்லலை, எல்லாருக்கும் அவங்க பிள்ளைகளுக்கு. இல்லை சார், இல்லை இல்லை ஒரு ஊரில் எல்லா பிள்ளைகளுக்கும் என்னென்னா இன்னைக்கு சோஷியல் நெட்ஒர்க்கிங்கில் ஒரு தகவல் இருக்கு இல்லையா, அது ஒன்றும் ஐஎஸ்ஐ தகவல் இல்லை, யாரும் அதை வெரிஃபை பண்ணல. ஒருத்தருடைய விருப்பம் வெறுப்பு எல்லாத்தையும் ஒருத்தர் கட்டமைக்க முடியும் அதில் இல்லையா. ஒருத்தர் எதுக்கு லைக் போட போகிறாரு, 10 நல்ல விஷயத்தை லைக் போட்டாருன்னா அவரும் அந்த நல்லவராக இருப்பார் நினைக்க தோணும், அதுதான் அந்த பேஜில் ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ இந்த சோஷியல் மீடியா வந்து மோசமாக இருக்கிறதே அப்படிங்கிற பதட்டத்தில் தான் எல்லாமே அது பதில் சொல்கிறாங்க. வேறு யார் காதல் க்ரஷ் ப்ரப்போசலை பற்றி அம்மாட்ட பேசிடுங்க. அதாவது வந்து அம்மாவுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற விஷயங்கள் வந்து நமக்கு தெரியும். அப்படின்றக்கப்ப அம்மாவுக்கு வந்து லவ் மேரேஜ் பிடிக்காது அப்படின்றது வந்து எனக்கு தெரியும். இருந்தாலும் நான் இந்த விஷயத்தை வந்து இன்னும் முடியும் நானும் அம்மா வந்து ஆர்கியூ பண்ணது கிடையாது, இப்போ பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் வந்து லவ் மேரேஜை வந்து வேணாம் அப்படின்னு சொல்கிறது காரணம் என்ன? அது வந்து 21 வயசுலேயே கல்யாணம் பண்ணி கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ உங்ககிட்ட கெஞ்சி கெஞ்சி 22 வயசில் நான் இப்போ வந்து நிற்கிறேன். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நான் வந்து கல்யாணம் பண்ணேன்னா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன் அப்படின்றேன். நான் லவ் மேரேஜ் அப்செட் பண்ண மாட்டேங்க. ஏன் பிடிக்காதுன்னா நாங்களும் லவ் மேரேஜ் தான் பார்த்தீங்களா, அதனால பிடிக்காது. ஆமாம், அதோட கஷ்டத்தை புள்ள பட வேண்டாம், படக்கூடாது. நம்ம அம்மா அப்பா பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கிற பொண்ணுங்களே வந்துட்டு இன்னொரு வீட்டில் போய் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ தெரியாத ஒரு பையனை வந்து இவங்க பார்த்து கல்யாணம் பண்ணி போய் அவங்க போய் நிம்மதியாக சந்தோஷமாக வாழ முடியும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நான் அதுக்கு தான் சார் சொல்கிறேன், நான் லவ் பண்ணேன்னா நான் அந்த பையனை வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறேன். நம்ம 1 மாதம் நம்ம வீட்டில் வச்சுருப்போம், வச்சுருந்து நம்ம வந்து டெஸ்ட் பண்ணிப்போம் அந்த பையன் எப்படி பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி. வாங்க பழகலான்ற மாதிரி நான் வந்து சொல்றேன், நான் கல்யாணம் பண்ணனா நான் லவ் மேரேஜ் தான் பண்ணுவேன்னு நான் சொல்றேன். நான் ஓடி உங்களுக்கு சொன்னது இல்ல, இப்போ சொல்றேன். ஓ நீங்க நீங்க முடி பண்ணீங்களா? நீங்க அப்ப பைய ரெடி பண்ணிட்டீங்களா? பைய ரெடி பண்ணிட்ட அப்போ இன்ன வரை ரெடி பண்ணல, ரெடி பண்ணலாம்னு இருக்கேன். அதாவது நம்ம கல்யாணத்துக்கு ரெடி பண்ணிக்கலாம், பிரஷர் இருக்கு. இதுவரை இல்லம்மா, ஆனா அப்படி இருந்தா நீ அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்ல வரேன். முடியாதுப்பா. ஏம்மா முடியாது? முடியாது, முடியாதுன்ற முடியாது, முடியாது. இருங்க இருங்க இருங்கம்மா இருங்கம்மா, நீங்க நீலே பேசுங்க தொடர்ந்து. அது என்னமா முடிவு பண்ணியாமல் காலிக்கு அனுப்பிங்க? அம்மா கை இருக்கிற கரெக்டான கேள்வி. இப்போ இருக்க ஆளு உடம்பு கேட்டாங்க, இருக்குன்னா அதுக்கு அவங்க வேறு டீல் பண்ணுவாங்க. அப்புறம் நீங்கள் இல்லைன்ட்டீங்க, இப்போ என்ன பெர்மிஷன் வாங்கிட்டு காலிக்கு போகிறீங்களா? அதை தான் அவங்க கேட்குறாங்க. பெர்மிஷன் கொடுத்தா வேணா பண்ணுவாங்க. இல்லைங்க சார், அவங்க நல்ல பையனாக இருந்தால் பார்க்கலாம் சார். நல்லா சம்பாதிக்கிற பையனாக நல்லா செட்டில் ஆகும். இல்லை இல்லை, இது குழப்பமாக இருக்குது, இது குழப்பமாக இருக்குது. நீங்கள் முதல்ல சொன்ன மாதிரி இல்லை கூடாதுன்னு ஒரு தரையாக மறுத்தீங்கன்னா அது வேறு, அது பார்க்கலாம் அப்புறம் அப்படின்னா அப்புறம் இவங்க சொல்கிற மாதிரி தான் என்னென்னா அதான் பார்க்கலாம்னு ஃபஸ்ட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு அப்புறம் கன்வெர்ட் பண்ணிட்டு நம்ம நம்ம சொந்தத்தில் தான் கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். இதெல்லாம் சீட்டிங் இல்லையா சார்? எத்தனை பேர் இப்போ லவ் பண்ணி கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமாக வாழ்கிறாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏமா உங்ககிட்டயே நான் வரேன், ஏன் நீங்கள் சந்தோஷமா இல்லையா? சொல்ல முடியாது அது வந்துட்டு. ஆ அது என்னம்மா ஏன்ட்டு இந்த மாதிரி சொல்லலையே? எதை எதோ பெத்த பொண்ணுங்கள்கிட்ட சொல்லணுமோ அதை மட்டும்தான்ப்பா சொல்லணும். உங்களுக்கு தேவையான விஷயங்கள் மட்டும்தான் நாங்கள் சொல்ல முடியும், எல்லாம் நினைக்க கூடாது. அதாவது வந்து 18 வயசுக்கு மேல பெற்ற பிள்ளைகள் வந்துட்டாலே நண்பர்கள் மாதிரி. அந்த அம்மா சொல்ற ரொம்ப கிளியரா இருக்காங்க,
அவங்க ரொம்ப வளவளன்னு பேசலையே ஒழிய கிறிஸ்பாக பேசுகிறாங்க. அம்மா நீ காதல் திருமணம் பண்ணீங்களே, நீ சந்தோஷமாக இருக்கீங்களா அப்படின்னு கேட்டால் நான் இருக்கேன், அதுக்காக எல்லாத்தையும் கூட சொல்ல முடியாது. அண்ணம்மா பொண்ணுகிட்ட எல்லாத்தையும் சொல்ல வேண்டாமா? அதெல்லாம் எது சொல்லணுமோ அதான் சொல்ல முடியும். எல்லாத்தையும் சொல்ல எப்படி சொல்ல முடியாதுன்னா, எப்படி உங்களுக்கு இருக்கிற காதல் எல்லாவற்றையுமே நீங்கள் அம்மாக்கள்கிட்ட சொல்வது இல்லையோ? சொல்கிறீங்க, எதுவெல்லாம் மறுக்கப்படலாமோ எதுவெல்லாம் விளக்கப்படலாமோ அதை மட்டும் தான் சொல்லுவீங்க. இதை மறுக்க முடியாது, இதை விளக்க முடியாது, இது உறுதியாக எனக்கு வேணும் தெரிஞ்சால் அதை சொல்ல மாட்டீங்க அம்மாட்ட. திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாக்களும்னு இந்த ரகத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம். ஒரு கல்யாணத்துக்கு மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது அந்த மாப்பிள்ளைகிட்ட இருக்க வேண்டிய விஷயமா எங்கள் அம்மா இதை பார்க்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னா எதை சொல்லுங்க? அதான் வந்து கவர்மெண்ட் ஒர்க் தான் பார்க்குற மாப்பிள்ள தான் வந்து நல்லா இருப்பாங்க, நல்லா வந்து மந்த்லி ஆனால் சேலரி அந்த மாதிரி வந்து திங்க் பண்ணுறாங்களே தவிர, அந்த கவர்மெண்ட் ஒர்க்கில் இருக்க மாப்பிள்ளைக்கு என்ன ஏஜ், நம்ம பொண்ணுக்கு என்ன ஏஜ் அப்படின்னு பார்க்க மாட்றாங்க. அது அது வந்து மெயினான ஒரு விஷயம். அப்படி பார்த்தீங்களா யாராவது மாப்பிள்ள? இல்லைங்க. அதாவது அடிக்கடி வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க, கவர்மெண்ட் இன்ஜினியராக இருக்காங்களாமா, கல்யாணம் பண்ணிக்கிறியா, ஆனால் வந்து வயசு மட்டும் 28-27 அப்படின்றாங்க. ரிலேட்டிவாக இருந்தாங்க அதனால கண்டிப்பாக கேட்டேன். நடைமுறைக்கு ஒத்து வராது. அம்மா ஒரு மாப்பிள்ள பார்த்துட்டாங்க, நீங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கீங்க, ரெண்டு பேரும் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக செட்டில் ஆகலாம் பார்க்குறீங்க, கரெக்டா? அப்படியாமா? அப்படியாமா? நான் உங்களை கேட்பாங்களே. நான் ஆமான்னு சொல்லிடுவேனே. அப்படியா? முடியாதுன்னு சொல்லுவேன் நான். அதான் நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், லவ் மேரேஜ் நாட் அலௌடு. என் அண்ணன் பையன் உங்களுக்கு கண்டிப்பாக கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் பார்க்குற மாப்பிளே வந்து நான் சொல்கிற மாதிரி கண்டிஷன்ஸ்க்கெலாம் வருவாங்க அப்படின்றீங்க. அதான் ஆமாம், அவங்க கட்டாயமா கேட்பாங்க. மூணாவது கண்டிஷன் என்ன? இந்த உலகத்திலேயே வந்து எந்த பொண்ணையும் வந்து இந்த அளவுக்கு வந்து எந்த ஒரு கணவரோ எந்த ஒரு காதலனுமே வந்து தாங்கி இருக்க கூடாது, அந்த அளவுக்கு தாங்கணும். இதெல்லாம் நீங்க அவருக்கு பண்ண மாட்டீங்களா? நான் பண்ண, நான் எக்ஸ்பெக்ட் பண்ண கூடாது, நான் பண்ணனும் அப்படி சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணணும். ஆனா அவர் பண்ணணும். ஆ, அவங்க பண்ணணும். இதெல்லாம் அண்ணன் பையன் பண்ணா ஓகே தான். கேட் சொல்லுங்க. சரி, இதெல்லாம் வந்துட்டு நீ லவ் பண்ற பையன் ஏத்துக்குவானா அந்த மாதிரி? கண்டிப்பாக கண்டிப்பாக தயாரா இருந்தா ஓகேவா உங்களுக்கு? அம்மா இதுக்கு பதிலா நீ அந்த பையனை கூட்டி கொண்டு வீட்ல காமிச்சிரலாம். எத்தனையோ மாப்பிள்ளைகள் வந்து எத்தனையோ பையன்களை வந்து அம்மாமார்கள் பார்க்கலாம் சார், ஆனால் வந்து பெண்ணுக்கு அதாவது தன்னோட மகளுக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்க்கக்கூடிய அம்மாக்கள் எத்தனை பேர் இருக்காங்க? பார்க்கும்போது பொண்ணுடைய மனசுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்கா வேற யாரு? எங்கள் வீட்டில் டோட்டலி டிஃப்ரெண்ட். மம்மினா, ஏய் காசு கூட வேணாம், மாப்பிள்ளை அழகாக இருக்கணும். நான் நடந்து நான் சொன்னம்மா, நீங்களாம்மா கல்யாணம் பண்ணி போகிறீங்க, நான் தான் மகள். அவங்களுக்கு வந்து என் மாப்பிள்ளை அழகாக இருக்கணும் நந்தினி, ஓகேவா, நல்லா ஃபிட்னஸாக சூப்பராக இருக்கும். நான் வந்து எனக்கு கருப்பாக இருக்கிற பையன் தான்மா பிடிக்கும்னு சொல்லுவேன். கருப்பா? அதெல்லாம் தேவையில்லை, எனக்கு நல்லா ஃபிட்னஸாக இருக்கணும் மாப்பிள்ளை, நல்லா வெல் செட்டில்டாக நிறைய அசெட்ஸ் இருக்கணும் அப்படின்ட்டு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறாங்க. அசெட் இருந்து என்ன அவங்களுக்கு வந்து அந்த மெயின் ரீசனே அதுதான். அதே மாதிரி நான் வந்து என்னோட நல்லா கருப்பாக இருக்கணும் சார், அழகாக கலையாக இருக்கணும். நான் அப்பத்துலேருந்து அதான் சொல்லுவேன். நான் அம்மாவுக்கு வந்து நல்லா நல்ல வெள்ளையா, நல்ல நிறைய அசெட்ஸ், நல்ல ஒரு பெரிய பையனா, நல்ல பேக்ரவுண்ட், நல்ல ஃபேமிலி பிராண்ட். ஆமாம் சார், நான் அவளுக்கு அடிக்கடிக்கு சொல்லுவேண்ணா. பொண்ணு நீங்கள் சொல்கிற மாதிரியே தான், அழகான பையன் தான் பொண்ணு சொல்லுது. ஆனால் எது அழகுங்கிறத மாறுபடுது. நீங்கள் வெள்ளையா இருக்கிறத அழகுன்னு நினைக்கிறீங்க, கருப்பாக இருக்கிறது அழகுன்னு பொண்ணு. நான் ரொம்ப அழகாலாம் நான் கேட்கல இல்லையா? அது எல்லாம் அழகாக கேட்குறதுக்கு ரொம்ப அழகாக கேட்குறது என்ன வேறுபாடு? மா ரொம்ப அழகா இருந்தா அந்த பையன் எல்லாரையும் பார்ப்பேன், என்னோட கருப்பா இருந்தா என்ன மட்டும்தான் பாப்பான். புரியுதா அந்த லாஜிக்? புரியுதா? இப்ப அப்பா நீங்க அழகா இருந்தாலும் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க, எத்தனை வாட்டி நவீனப்பா உன் அந்த பொண்ணு பாக்குது போல நீன்னு சொல்றீங்க, இப்ப எனக்கு அந்த கஷ்டமே இருக்காது. என்னோட ஃபர்ஸ்ட் அலைன்ஸ் தான் ஒரு வில்லேஜ் பாய் தான் சார் ப்ரிஃபர் பண்ணாங்க. நான் சொன்னேன் ஓகே வில்லேஜ் ஆர் சிட்டி எய்தர் தட், ஆனால் எனக்கு வந்து நல்லா அழகாக ஒரு ஒரு ஃபிட்னஸாக ஒரு கருப்பாக கூட எனக்கு அதுதான் வேணும்னா. கருப்பாக விட மாட்டேங்க, கேட்கும் போது எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார் சீரி, ஏன்னா அவங்க முன்னாடி நம்ம அழகாக தெரிவோம். ஒரு ஃபோட்டோ நோக்கம் அதான்.
சீரியஸா வெளியே இருக்கிற மாப்பிள்ளைய டம்மி ஆகிட்டு இவங்க ஃபேரா தெரிய பாக்குறாங்க சார். என்ன பண்ண சைட் அடிப்பாங்க நம்மளுக்கு, அது கொஞ்சம் வயித்தெரிச்சலா இருக்கும். கருப்பாண்ட ஏ ஒன்னு இப்ப இல்லையா அப்படி இல்லை சார், அழகுதான். சோ என்ன அவங்களுக்கு வந்து ஓகே நம்ம ஒய்ஃப் இருக்கா, நம்மளோட ஒய்ஃப் அழகுதான் அவங்களுக்கு ஏற்றுதல். ஓகே, இந்த பொண்ணுக்கு கல்யாணம் கொடுக்க போறோமே, இவளுக்கு இதெல்லாம் தெரியாதுன்னு உங்களை பதட்டம் அடைய வைக்கிற விஷயம் இது. என்னோட டாக்டருக்கு வந்து வரணும், ஆஃபீஸ்லேருந்து வருவாங்க, என்ன இருந்தாலும் எடுத்து வைக்க மாட்டாங்க. நான் வந்து ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறேன், 7:00 ஆகும் நான் வரத்துக்கு. நான் வந்து அந்த வீட்டை பெருக்கினா தான், நான் வந்து அந்த திங்ஸ் எடுத்து வச்சா தான். பட் அவங்க வர்றது வந்து நான் டயர்டாக வரேனே, அவங்களோட ஆன்சர். சார் காலையில் 6:00 போகிறோம் சார், ஈவினிங் 5:00 அந்த மாதிரி வரும்போது டயர்டு இருக்குமா இருக்கு. அம்மா 8:00 போயிட்டு 7:00 வர்றாங்க, அதே டைம் தான் 7:00 போயிட்டு 7:00 வருவேன் சார். மார்னிங் 7:00 போவேன். அந்த பொறுப்பு வரலன்னு தான் சார் நாங்கள் மேரேஜ் வேணான்னு சொல்கிறோம். இப்போ வாஷிங் மிஷின் வாங்குறேன்னா கூட வேண்டாமா, நான் இருக்கிற வரைக்கும் வாங்காத, நான் பார்த்துக்கிறேன். எவ்வளோ துணியாலாம் துவைப்பா, வீட்டு வேலை எல்லாமே அவதான் பாப்பா. நான் சும்மா தான் இருப்பேன், எந்த வேலையும் செய்யவே மாட்டேன். சமையல கூட எல்லாமே அவளுக்கு தான் கற்றுக் கொடுத்துட்டேன். நல்லா வேலை செய்வா, திட்டினாலும் சரி எவ்வளோ திட்டினாலும் வாங்கிப்பா. அவள் போகிற இடத்துல எந்த பிரச்சனையும் வராதுன்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு அம்மா என் மகன் தான் என் வீட்டில் எல்லா வேலையும் பார்க்குறான்னு சொல்கிற முதல் கடைசி அட்வைஸ் பண்ணுவா. நல்ல நல்ல கேரக்டர் இருக்குது அவர்கிட்ட, அதனால எந்த பிரச்சனையும் வராது. எதுனால நீங்கள் மிஷின் வாங்க வேண்டாம் நான் துவைக்கிறேன்னு சொன்னீங்க? எனக்கு சின்ன வயசுலேருந்தே வேலை சொல்லி கொடுத்துட்டாங்க. வீட்டில் எல்லா வேலையும் நானும் என் தங்கச்சியும் தான் பார்ப்போம். சின்ன வயசுலேருந்து சமையல் கூட அவங்க, சின்ன வயசுலேருந்தே எல்லா வேலையும் எங்கள் அம்மா செஞ்சதே இல்லை. எங்களை ஸ்கூலுக்கு அனுப்புறது கூட நாங்களே தலை வாரிட்டு நாங்களே சமைச்சிட்டு தான் போவோம். அது அப்படியே பழகிடுச்சு. இது என்னது? ஆமாம் நான் அப்படிதான் விட்டுட்டு அவங்களே ஃப்ரீயா விட்டுனால யூனிஃபார்ம் கூட அவங்களே துவைப்பாங்க. பாராட்டுற மாதிரி பாராட்டி பாராட்டி சின்ன வயசுல கொடுமைப்படுத்திருப்பீங்க உங்களுக்கு பிள்ளையில. திருமண வயதை எட்டி இருக்கும், திருமணத்திற்காக காத்திருக்கும் பெண்கள் ஒருபுறமும் அவர்களின் அம்மாக்கள் மறுபுறம் பேசிக் கொண்டிருக்கிற வேளையில் நம்மிடையே கலந்து கொள்ள இரு சிறப்பு விருந்தினர் வந்திருக்கிறார்கள். முதலில் வருபவர் நடிகை வைசாலி அவர்கள். மற்றொரு சிறப்பு விருந்தினர் வைசாலியின் தாயார் சைக்கியாட்ரிஸ்ட் திருமதி சுஜாதா அவர்கள். தொடர்ந்து திருமணம், திருமணத்தில் உங்களுடைய எதிர்பார்ப்பு, அம்மாக்களின் எதிர்பார்ப்பு, அம்மாக்களின் எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு நீங்கள் ஒத்து போறீங்கிறதெல்லாம் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ எப்படி திருமணம் பண்ணிக்க போறீங்க? அது 20 வயசுலேயே 30 வயசுலாங்கிறது மட்டும்தான் மாறுதலாக இருக்குது. திருமணம் பண்ணிட்டு கிளம்பி போகும்பொழுது என்னுடைய வீட்டிலிருந்து நான் இந்த பொருள் எடுத்துகிட்டு போக விரும்புகிறேன் சார். என்னோட பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் சார். அதுக்கப்புறம் அண்ணன் ஒரு கார் வச்சுருக்காங்க, அந்த காரும் எடுத்துகிட்டு போயிடுவேன். அப்புறம் முடிஞ்ச அம்மாவையும் கூட்டிகிட்டு போயிடுவேன். அப்பா வந்து டம்பிள்ஸ் அந்த கரெல்லாம் கட்ட அதெல்லாம் வச்சுருப்பாரு, அதெல்லாம் எடுத்துகிட்டு போகணும் சார். சார் எப்படி இருந்தாலும் வேஸ்ட்டு தான் சார் ஆக போகுது, அவர் வயசாகிடுச்சு அவருக்கு. ஸோ இனிமேல் அது யூஸ் ஆகாது. ஸோ அதை எடுத்துகிட்டு போனால் என் ஹஸ்பண்ட் கிட்ட கொடுத்து அவரையாவது ஒரு நல்ல ஃபிட்டஸ்ட் பர்சனாக மாற்றலால. எங்களோட மர கட்டில் ஒன்று இருக்குது சார், அது கொண்டு போவேன். எங்கள் அம்மாவோட வெட்டிங் சாரீ, அவங்க அன்னைக்கு கல்யாணத்துக்கு என்ன நகை போட்டாங்களோ அதுவும் கொண்டு போவேன். வெட்டிங் சாரீ, அம்மாவோட வெட்டிங் சாரீ நீங்கள் கொடுத்துருவீங்க? கொடுக்க மாட்டேங்க. கொடுக்க மாட்டீங்க? ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன தரலாம், உடனே கொடுக்க மாட்டேங்க. எப்படி இருந்தாலும் கொடுத்து தானே ஆகணும். கொடுப்பாங்க, பின்னாடி கொடுப்பாங்க ஒரு நாள் கழிச்சு. ஸோ எங்கள் மம்மி என்னை டைமண்ட் மாதிரி வச்சுருக்காங்க, நானே எங்கள் மம்மி இது தான். எங்கள் மம்மி என்னையே அவங்க வீட்டுக்கு கொடுக்குறாங்க, வேறு என்ன வேணும் அவங்களுக்கு? அப்படி தான் நானும் நினைக்கிறேன் சார். நான் என் உயிரே நான் அவங்களுக்கு கொடுக்கும் போது நான் பொருள் என்ன கொடுக்குறேன். ஓகே, பக்கத்தில் அம்மாவோட வெட்டிங் சாரீ சார். கரெக்டாக சொன்னேன், கரெக்டாக இப்போ தான் உங்ககிட்ட சொன்னேன் நான் இந்த வார்த்தையை. அப்பாவோட வாட்ச் சார், அப்புறம் பர்சனல் சின்ன டைரி ஒன்று வச்சுருப்பாரு, அதுவும் கொண்டு போகணும்னு ஆசை. விட்டுட்டா அக்கா பொண்ணோட ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துட்டு போயிடணும். எனக்கு திங்ஸ் எல்லாம் எதுவும் வேண்டாம், பட் நான் கல்யாணம் பண்ணி போகிற பையன் வீட்டில் ஏதாவது அவருக்கு தங்கச்சியாக இருக்க ஒரு பொண்ணாக பார்த்து என் தம்பியை கல்யாணம் பண்ணிட்டு அவனையும் என் கூட வச்சுக்கணும். சார் எல்லாமே கொடுக்கணும்னு ஆசை தான் சார், ஆனால் ரொம்ப ஆசைப்படுற பேராசை வந்து கொடுக்க கூடாதுன்னு. நான் இவங்களையும் கூட்டிகிட்டு போயிடுவேன் சார், கூடவே எப்படியோ. கூட்டு போகிற திட்டமா அவரை கூட்டிக்கணும், இங்கே வைக்கிற திட்டமா?
பார்ப்பேன் சார், அவர் வராரான்னு பார்ப்பேன். அப்படி இல்லைன்னா இவங்க ரெண்டு பேரும் பேக்கப் பண்ணிடுவேன் சார். அப்பா வச்சா பேக்கப் பண்ணிடுவேன், பிகாஸ் அவர் தான் எனக்கு டெய்லியும் ஊட்டி விடுவார். அவர் இல்லைன்னா எப்படி சாப்பிட்றது? அவரும் இருக்க மாட்டார் என்னை விட்டுட்டு. ஒரு நாள் நான் லேட் ஆனால் கூட அவர் ரொம்ப டென்ஷன் ஆகிடுவார். ஸோ அவரும் இருக்க மாட்டார், அதனால் அவரையும் கூட கூட்டிகிட்டு போயிடுவேன். ஓகே, இப்போ நம்ம சிறப்பு விருந்தினர்கிட்ட வருவோம். வைஷாலி, வைஷாலியுடைய அம்மாவும் வந்து இங்கே எல்லாரும் அம்மா மகளாக இருக்கிறதுனால தான் அவங்க ரெண்டு பேரும் அம்மா மகளாக கூப்பிட்டோம். வைஷாலி நீங்கள் சொல்லுங்கள், எந்த விஷயங்களில் பெற்றோர்களுக்கு நமக்கு முரண்பாடு வருது, எப்படி அதை நம்ம உடன்படுறது? திருமணங்க டாபிக் எடுத்தாலே பேரண்ட்ஸ்குள்ளே கிளாஷ் வரதான் செய்யும். இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸும் பேரண்ட்ஸ், ஏன்னா இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸோட மென்டாலிட்டியும் பேரண்ட்ஸோட மென்டாலிட்டியும் ஒத்து போகாது. அண்ட் இவங்க பேசினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். முதல் சொன்னது வந்து ஏஜ், வயது ஒரு மெயின் ஃபேக்டர். இப்போ கல்யாணம்னு ஒரு டாபிக், ஒரு பொண்ணுக்கு 20 வயசு வந்துட்டாலே அப்பா அம்மா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க, அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்காளா இல்லையான்னு தெரியும். ஏன்னா அவங்க ஜென்ரேஷனில் அந்த வயசில் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. இப்போ இருக்கிற பசங்களோட மென்டாலிட்டி என்னென்னா, ஒரு 27 வயசு ஆகட்டும், 25 வயசு மேலே ஆகட்டும், நம்ம கொஞ்சம் நம்ம லைஃப்பில் ஃபினான்ஷியலாக கொஞ்சம் சம்பாதிச்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டு போகலாம் இவங்களோட இது. நம்ம அப்பா அம்மா நம்ம 20-21 வயசுலேயே பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டா அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் பார்ப்பாங்க, 8 வருஷம். ஏன்னா அந்த பையன் வந்து நல்ல உத்தியோகத்தில் இருப்பாங்க, அதனால் அவங்க முதல் ஃபேக்டர் வந்து ஏஜ். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இந்த சைடு தான் நான் சப்போர்ட் பண்ணேன், ஏஜ் வந்து ஒரு பெரிய ஃபேக்டரே கிடையாது. அவங்க காலத்தில் மேபி அது பெரிய விஷயமா இருக்கலாம், இந்த காலத்தில் அப்படி கிடையாது. ஏன்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போகிற பையன் கண்டிப்பாக படிச்சிருப்பான், ஒரு விதத்தில் அவன் கண்டிப்பாக படிச்சிருக்க தான் போகிறான். நம்மளும் படிச்சிருக்கோம், நம்மளும் ஒன்றும் படிக்காமல் இல்லை, நம்ம அப்பா அம்மா நம்மளை படிக்க தான் வச்சுருக்காங்க. ஏஜ் ஃபேக்டர்னு இல்லை. இப்போ அவன் வேலைக்கு போகலையா, நம்ம வேலைக்கு போயிட்டு ரெண்டு பேரும் சம்பாதிச்சு குடும்பம் நடத்தலாம். ஏன்னா அவள் உத்தியோகத்தில் இருந்து நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இல்லை, ரெண்டு பேரும் சம்பாதிச்சு குடும்பம் நடத்துகிறோம். பையன் மட்டுமே பார்க்க வேண்டான்னு தான் என்னோட இது. ரெண்டு பேரும் ஏஜ் வந்து பாருங்கள், ஒரு வயசு இல்லை சேம் வயசாக இருந்தாலும் எனக்கு பிரச்சனை. என்னோடது வந்து சேம் வயசு தான், நாங்கள் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தான் ஏர்ன் பண்ணுறோம், ரெண்டு பேரும் தான் இருக்கும். எனக்கும் நிறைய பிரச்சனையெல்லாம் நடக்கும். அதுக்கு தான் வர, ஏதாவது இந்த எக்ஸ்பர்ட் பேச்சு அப்புறம் பேசிக்கலாம். பொதுவாக இவங்கெல்லாம் என்ன சொன்னாங்க தெரியுமா, இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்னமா புரியுது, சமூகம் என்பது என்ன தெரியுமா, நான் கேட்கல. நான் கேட்கறது வைஷாலி என்ன செஞ்சாங்க தன்னுடைய பர்சனல் லைஃப்பில். ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ் கஷ்டமாக இருக்கும் லவ் மேரேஜ்னு சொல்லும் போது, ஏன்னா அவங்க ஒரு எதிர்பார்ப்பில் இருப்பாங்க. நம்ம திடீர்னு போயிட்டோம்மா நான் இவரை லவ் பண்ணுறேன்னு சொன்னால் அவங்களுக்கு எதிர்பார்ப்பு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அவங்க கடைசியில் அவங்களுக்கு எண்ட் என்னென்னா, பொண்ணு சந்தோஷமாக இருக்காளா அது பார்ப்பாங்க. ஏன்னா அவங்க எதிர்பார்த்தது பையன் வேலைக்கு போயிருக்காங்களா, பொண்ணை நல்லா கண் கலங்காமல் வச்சுப்பாரான்னு பார்த்தாங்க. நான் அதுதான் பார்த்தேன். எனக்கு வந்து அவர் வேலைக்கு போகிறது அதெல்லாம் நான் பெருசாக பார்க்கல, ஏன்னா ரெண்டு பேரும் படிச்சிருக்கோம், எப்படி போனாலும் வேலைக்கு போவோம். எனக்கு மெயின் ஃபேக்டர் நாங்கள் ரெண்டு பொண்ணுங்க, நானும் என் தங்கச்சி. ஸோ எனக்கு வந்து எங்கள் அப்பா அம்மாவை தான் அப்பா அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அதுதான் எனக்கு வேணும்னு நான் ஃபேக்டர் பார்த்தேன். அவர் அந்த குவாலிட்டிஸில் இருந்தார், அது எங்கள் வீட்டில் நான் புரிய வச்சேன், அவங்க ஒத்துக்கிட்டாங்க. ஸோ அதுதான் என்னோடய மெயின் ஃபேக்டராக இருந்தது. ஏன்னா நான் இந்த வீட்டு விட்டு போனதுக்கப்புறம் அவங்க என்னை மிஸ் பண்ணக்கூடாது, அந்த மிஸ் பண்ணாத அளவுக்கு நான் பண்ணணுமேனு தான் என்னோடய மெயின் நோக்கம். உங்கள் அம்மாவோட முத முதல்ல நீங்கள் கான்ட்ரடிக்ட் ஆன தருணம் எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்காங்க? கான்ட்ரடிக்ட் ஆன தருணம்னா அஃபிஷியலாக சினிமாவில் சொல்லும் போது தான், ஏன்னா அவங்கக்கிட்ட நாங்கள் சொல்லாமல் வெளிப்படையாக டிவி மூலயமா சொல்லிட்டோம். எதை? நாங்கள் இந்த மாதிரி லவ் பண்ணுற விஷயம் எங்கள் வீட்டுக்கு முதல்ல தெரியாது. உங்களுடைய கல்லூரி காலங்களிலேயோ பள்ளிக்கூடத்துலேயோ முத முதல்ல அம்மா சொன்னதுக்கு மறுப்பு சொன்னது, அம்மா சொன்னதுக்கு மாறுபாடாக இருந்தது, அம்மா சொன்னது வேறுபட்டது, எந்த நம்ம ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அப்படி இல்லை, வேறுபடவே மாட்டேன் சார். எப்பயுமே அம்மா எது சொன்னாலுமே நான் அதை அக்செப்ட் பண்ணிடுவேன். இந்த விஷயம் ஏன்னா எனக்குமே ஒரு 20-22 இயர்ஸ்லலாம் வரும்போது எங்கள் வீட்டில் வந்து யாராவது மாப்பிள்ளை பேச்செல்லாம் எடுப்பாங்க, சொந்தத்தில் மாப்பிள்ளை அது மாதிரிலாம் எடுக்கும்போது நான் வந்து எதாவது சொல்லிட்டு போயிடுவேன். ஏன்னா அந்த சாய்ஸை வச்சுக்கிட்டே இருந்த காரணம் கடைசியில் இதை கொண்டு நிப்பாட்டு தான். அம்மா அடிக்கடிக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தாங்கன்னா, ஏமா இந்த மாதிரி நல்ல இடம்லாம் வருதுமா, கொஞ்சம் இது பண்ணமானா கொஞ்ச நாள் போட்டோமா இருமா, இப்போ தானே வேலைக்கு போக ஆரம்பிச்சோம் கொஞ்ச நேரம் இருமா, என்னடா இது திடீர்னு வந்து மீடியாவில் சொன்னது எனக்கே ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் எதனால் முதல்ல இது அம்மாட்ட சொல்லாமல் வெளியில் பொது வெளியில் முதல்ல சொன்னீங்க?
சொல்லணும்னு இல்லை சார், அது ஒரு ஒரு கேம் ஷோவில் எதர்ச்சியாக நடந்த ஒரு விஷயம். அது எப்படி எதர்ச்சியாக நடக்கும்? இல்லை, அம்மா கிட்ட இத்தனை வருஷமாக திட்டமிட்டு சொல்லாமல் மறைச்சு கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டு இருக்க பொண்ணு திடீர்னு எப்படி ஒரு கேம் ஷோவில் சொல்லுவீங்க? டைரக்டாக அம்மா கிட்ட சொல்ல எனக்கு பயம். சரி, மீடியா மூலமா சொல்லிட்டா கொஞ்சம் ரியாக்ஷன் கம்மியாக இருக்கும்னுக்காக சொன்னேன். கம்மியாக இருந்துச்சா? இல்லை, அவங்க ரியாக்ஷனே கொடுக்கல, அவங்களுக்குள்ளேயே தான் ஃபீல் பண்ணிக்கிட்டாங்க. அதுதான் எனக்கு இன்னும் கஷ்டமாயிடுச்சு. நான் டைரக்டாக சொல்லி அவங்க ரியாக்ட் பண்ணியிருந்தா கூட எனக்கு அது பெருசாக தெரிஞ்சிருக்கு. ஏன் அந்த மடக்கி மடக்கி உங்கள்ட்ட திருப்பி திருப்பி கேட்டேன்னா, இந்த நிகழ்ச்சி தொடங்கும் போது நாங்கள் அதெல்லாம் தொடங்கணும். ஒரு மக அம்மா சொல்கிற எல்லாத்தையும் கேட்பாங்க. எங்கே வந்து நிற்கிது கான்ட்ரடிக்ஷனாக திருமணத்தில் வந்து நிற்கிது. ஒரு 14-15 வயசு ஆரம்பிச்சிருது, ரசனை வேற ஆயிடுது, கலர் வேற ஆயிடுது, விருப்பம் வேற ஆயிடுது, பிடிச்ச ஹீரோ வேற ஆளாக ஏறாரு, எல்லாமே இருக்கும்போது கடை அப்படியெல்லாம் இல்லைன்னா கூட திருமணத்தில் வந்து நின்றது கடைசியில் அந்த இடத்துல. அதுக்கு அதுக்காக தான் திருப்பி திருப்பி எதனால வந்து அதை வந்து உங்ககிட்ட சொல்லாமல் மீடியாவில் சொன்னாலும் கேட்க விரும்பல. இல்லை சார், இப்போ நம்ம எது சொன்னாலுமே நார்மலாக, இப்போ அம்மா பொண்ணுமே ஃப்ரெண்டாக பழகினாலும் எந்த விஷயம் வந்தாலும் பேசும் போது அந்த பயம் இருக்காது. பட் இந்த டாபிக் வரும்போது எப்படி ஏற்றுப்பாங்க நம்மளுக்கு தெரியாதுல்ல. சரி, ஒரு மீடியா மூலமா சொல்லிட்டா அட்லீஸ்ட் கொஞ்சம் கோவம் கம்மியாயிடும் அப்படின்னு. ஆனால் அவங்க கிட்ட மறக்கணும்னு இல்லை. இப்போ வைஷாலி சொன்ன வச்சு ஒரே ஒரு கேள்வி கேட்டுருந்தான். நான் முதல்ல சொல்லும்பொழுது நீங்கள் எல்லாரும் ஒரு நம்பிட்டு திருப்பி சிரிச்சிட்டே இருந்தீங்க. என்னதான் அம்மாவும் பொண்ணு ஃப்ரெண்டுன்னு சொன்னால் கூட நமக்கு ஒரு சின்ன ஒரு 2 இன்ச் பை 2 இன்ச் பர்சனல் ஸ்பேஸ் இருக்கும். அதை சொல்ல வேண்டாம், அப்புறம் சொல்லிக்கலாம், சொல்லணும் அப்புறம் சொல்லிக்கலாம் அப்படின்னு இல்லையா? அதை நான் முதல்ல சொல்லிட்டு இருந்தேன். இப்போ அதையே தான் வைஷாலி சொல்கிறாங்க. எங்கிட்ட ஒன்று இருக்குங்க பர்சனலாக, நாட் டுடே, பட் ஒரு நாள் நான் எங்கள் அம்மாட்ட சொல்லுவேன். அது காதலாகுன்னு அவசியம் இல்லை, எதுவாக வேணாலும் இருக்கலாம். எனக்கு எங்கள் அம்மாவுக்கு தெரியாத ஒன்று எனக்கு இருக்குது, ஆனால் அதை நான் அம்மாட்ட சொல்லுவேன். அது நாளைக்காக இருக்கலாம், அடுத்த வருஷமாக இருக்கலாம், 2 வருஷம் கழிச்சிருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக எங்கள் அம்மாட்ட சொல்லிடுவேன். ஆனால் இன்றைக்கி நான் சொல்லாமல் மறைச்சு வச்சுருக்கிறது ஒன்று இருக்குது அப்படின்னு யாரெல்லாம் வச்சுருக்கீங்க கை தூக்குங்க. ஓகே, எல்லாமா பார்த்துட்டீங்களா? இந்த பிள்ளையில தான் நீங்கள் என்கிட்ட சொல்லாமல் ஒன்று கூட செய்ய மாட்டானீங்க. திருமண வயதில் இருக்கும் பெண்களும் அவர்களின் அம்மாக்களும் பேசும்பொழுது நம்ம எல்லாரும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, என் பொண்ணு நான் சொன்னால் கேட்பா. பொண்ணு எல்லாரும் என்ன வச்சுக்கிட்டீங்கன்னா, என் விருப்பத்திற்கு மாறாக என் பெற்றோர்கள் எதுவுமே செய்ய மாட்டாங்கன்னு. ஆனால் நிஜ வாழ்க்கை என்ன நடக்குதுன்னா மாறாக தான் நடக்குது. அப்போவும் ரெண்டு பேரும் அன்போடு தான் இருக்கும் இல்லையா? ஆனால் மாறாக தான் இருக்குது. காரணம், திருமணம்னு வரும் பொழுது எல்லாரும் பின்னுக்கு போயிடுவாங்க, என்னுடைய சாய்ஸ் மட்டும் தான் முன்னே வந்து நிற்கும். அல்லது அம்மா தேர்ந்தெடுங்க அப்படின்னா என் விருப்பத்தின்படி தேர்ந்தெடுங்க தான், நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அதை தேர்ந்தெடுங்க. நீங்கள் வயசு கூட இருக்க ஒரு ஆளை, மனம் குறைச்சிருக்காள், அழகு இல்லாத ஆளை, அழகாக இருக்க போது கவர்மெண்ட் வேலை தானே கடைசியில் இருக்க போகுது, அந்த விளக்கம்லாம் நீங்கள் வச்சுக்கோங்க, எனக்கு வேண்டாம். எனக்கு முடிஞ்சால் என் எதிர்பார்ப்பின்படி ஒரு ஆள் கொண்டு நிப்பாட்டுங்க, இல்லைன்னா நான் ஒருத்தரை கூட்டுறேன் அவரை அக்செப்ட் பண்ணுங்க. அதுதான் இன்றைய பெண்ணின் மனநிலையாக இருக்குது. பொம்பளை பிள்ளைகள் மட்டும் பெற்றவங்க ரொம்ப கொடுத்து வச்சாலும் நான் அடிக்கடி சொல்லிட்டு இருப்பேன். ஏன்னா ஆம்பளை புள்ள பார்த்துக்கிறாலும் இல்லையா தெரியாது, ஆனால் கண்டிப்பாக பொம்பளை புள்ள பார்த்துக்கிட்டுறோம். அப்போ நம்ம கடைசியில் இவ இத்தனை இடங்களில் என்னிடமிருந்து மாறுபட்டாளே, இப்போவும் ரகசியம் உள்ளுக்குள்ளே வச்சுருக்காளே அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. எது முக்கியம்னா எல்லா நேரமும் அந்த பெற்றோர்களின் நலன் தான் முக்கியம். அந்த பொம்பளை புள்ள நினைக்கிறதுல அதுதான் முக்கியம். அப்போ அந்த பிள்ளைகளின் நலனை அவர்களின் விருப்பத்தை நிறைவேற்றுவது தான் அதுக்கு நாம் செய்கிற கைமாறாக இருக்க முடியும் இல்லையா? நிகழ்ச்சியில் கவனம் பெற்ற பங்கேற்பாளருக்கான பரிசளிக்கும் நேரம் அது. ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் மணிகளை வழங்க ஒரு கிஃப்ட் ஆம்பர் நீங்கள் வாங்கம்மா. எல்லா வீட்டு வேலையும் செய்கிறாள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வீட்டு வேலையெல்லாம் சிறப்பாக செய்கிறீங்கிறக்கா இல்லை, ஒரு அம்மா வந்து மனம் மகிழ வந்து என் மகளை போல ஒரு ஆள் கிடையாது, அவளை கல்யாணம் பண்ணிக்கிற ஆள் வந்து கொடுத்து வச்சவங்களாக இருக்கணும்னு எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனால் இவ்வளவு தகுதிகளோடு இருப்பான்னு சொல்கிறது இருக்குல்ல, அதனால அது சொன்னது. அம்மா வாங்க. நீங்கள் இதை பார்த்து கொண்டிருந்தது ஆலயா காட்டன் வேட்டிகள் சட்டைகள் மற்றும் பனியன்கள் வழங்கும் தமிழா தமிழா, பவர்ட் பை இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோ. ஸ்பெஷல் பார்ட்னர் என்றென்னும் நன்மை பெஸ்ட் அண்ட் பம்புகள் மற்றும் கஜாரியா செராமிக்ஸ். கோ பிரசிடட் பை ஜாஷ்கோ ஷர்ட்ஸ் அண்ட் ட்ரௌசர்ஸ். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம்.